மலையாள ஹோம்மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமி என்ற அந்த வார்த்தையே உலகமே கேள்விப்படாத ஒன்று. எனவே 2004 இந்த சுனாமி ஆழிப்பேர்களுடைய தாக்குதல் மிக கொடூரமாக இருந்து ஆசிய நாடுகளை வேணா கூட வேணாம், தமிழ்நாடு, கேரளா, அதே போன்று ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற கடற்கரை பகுதிகளும், அதே போன்று நம்முடைய அண்டை நாடுகளான இலங்கை, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் நம்முடைய மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் போர்க்கால நடவடிக்கை எடுத்து மீட்பு நடவடிக்கை, மறுவாழ்வு நடவடிக்கை, நிவாரண நடவடிக்கை எல்லாம் முடுக்கிவிடப்பட்டு உலக நாடுகளை வியக்கத்தக்க வண்ணம் பல்வேறு வகைகளிலே சிறப்பான முறையிலே செயலாற்றியதன் காரணமாக மற்ற நாடுகள் கூட நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அறிவுரையை பெற வேண்டும், அவருடைய ஆலோசனை பெற வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து பல நாடுகளுக்கு சென்று பணியாற்றியவர்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே. அந்த அளவுக்கு இயற்கை இடர்பாடு சுனாமியாக இருந்தாலும் சரி, அதே போன்று எந்த புயலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வறட்சியாக இருந்தாலும் சரி, அதை வெற்றிகரமாக எதிர்கொண்டு மக்களுக்கு எல்லாவித நடவடிக்கைகளும் எடுத்த ஒரே தலைவி இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏன்னா இடப்பளையர் காலத்திலே கூட ஒகி புயல், கஜா புயல் எல்லாம் கூட திறமையாக எதிர்கொண்டு மக்களுக்கு வேண்டிய அந்த நிவாரணப் பணிகள் எல்லாம் முழுமையான அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள், மறுவாழ் நடவடிக்கைகளும் செய்து தரப்பட்டது. ஆனால் இந்த விடியாத அரசு இயற்கை இடர்பாடு என்றாலே மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் அவர்கள் வந்து செய்வதில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற போது நீங்கள் அதை பின்னோக்கி பார்க்க போனால் எந்தவித ஒரு புயலுக்கு எந்த நிவாரணம் கொடுத்தது கிடையாது. இப்போ இந்த மாண்டஸ் புயல் அடித்து கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேலே ஆகுது. இந்த 15 நாளில் இதே இடத்துல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த இடத்தை பார்த்துட்டு நான் உடனடியாக நிவாரணம் தரேன்னு சொன்னார். 15 நாள் ஆகுது, இன்னும் எந்த நிவாரணமோ கூட்டுறவு சங்க உறுப்பினர் கொடுக்கல, கூட்டுறவு சங்க பெண்களுக்கு உறுப்பினர் பெண்கள் கொடுக்கல, அதே போல் போட் ஓனர்ஸு, அதே போல் சின்ன கட்டுப்புறம் பெரிய சின்ன போட்டு பெரிய போட்டு வச்சுருவங்களுக்கு எந்தவித நிவாரணம் இல்லை. படகுகள் மூழ்கி போட்டெலாம் அவரே நேரில் பார்த்தார், பார்த்து 15 நாளாக அது இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க ஆஃபீஸில், நீ டீசல் பில் எடுத்துணும், நீ வந்து எந்த காலத்தில் பர்ச்சேஸ் பண்ண அந்த பில் எடுத்துணும், நீ வந்து என்னென்ன டீசல் போட்டியா இல்லையா, படகு ஓடிச்சா இல்லையா, இப்படின்னு ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் கேட்டு அந்த அடிப்படையில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மீனவர்கள் வந்து அலகடி வச்சு அதனால் வந்து மைக்குக்கான கூட பிடிப்பா, மைக்கு பிடி எனக்கு பிடிக்காத, மைக்கு தான் ஜுரம் வந்துடும் எனக்கு ஜுரம் வந்துடும். அதாவது இப்போ 10க்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்டு இதுவரையில் வந்து எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு நிவாரணம் கூட கொடுக்கல. ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணோம், ஒரு இண்டெம்டி பாண்டு, ஒரு பத்திரம் மட்டும் வாங்கிக்கணும், அதாவது உங்கள் போட்டா நீங்கள் தான் ஓனரா, சரி வாங்கிக்கிங்க, இந்தாங்க முழுச்சா 5 லட்சரூபா வாங்கிக்கிங்க சொல்லி கையிலே கொடுத்தோம். ஆனால் இந்த அரசு ஒரு முதலமைச்சர் பார்த்து கூட இந்த நடவடிக்கை எடுக்கலாம். பொதுவாகவே என்னென்னா ஒரு முதலமைச்சராக இருக்க ஒரு புயல் பாதித்த இடத்து தான் போய் பார்ப்பாங்க. இப்போ புயல் இங்கேருந்து எல்லா இடத்துலையும் பாதிப்பு இருக்கு, இங்கேயே காற்று அதிகம், ஆனால் கரை கடந்தது எங்கே, மகாலிபுரம். ஆனால் மகாலிபுரத்தில் போய் நாங்கள் போய் பார்க்குறோம், ஆனால் முதலமைச்சர் போய் மகாலிபுரத்தில் பார்க்கல. சரி, முதலமைச்சர் பார்க்கல, அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு 6-7 மாவட்டம் கடற்கரை மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த மாவட்ட மீனவர்களுக்கு கட்டுமரத்துக்கு என்ஜின் பொருத்திய கட்டுமரம், என்ஜின் பொருத்திய எஃப்ஆர்பி கட்டுமரம், என்ஜின் பொருத்திய விசைப்படகு, சிறிய விசைப்படகு, நாட்டு படகு, பெரிய விசைப்படகு, இப்படி பகுதி சேதமடைந்து முழு சேதமடைந்து இன்றைக்கி அவங்க தொழில் பண்ண முடியாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட
ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் அந்த புயல் மாண்டஸ் புயல் அதுக்கு ஒன்பது நைட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் தொழிலுக்கு போகல மீனவர்கள். அதுக்கு அப்புறம் இப்போ கூட தொழில் போகல, ஏன்னா திரும்ப திரும்ப புயல் என்ன ட்ரெயின் வர்ற மாதிரி வந்துருக்குது இப்போ புயல். அந்த மாதிரி வரும்போது மீனவர் கூட சங்கமாக பொதுவாக என்ன செய்வோம்னா ஒரு நிவாரணம் கொடுப்போம். நிவாரணம் இந்த ஒரு பத்தாயிரரூவா வச்சுங்க ஒருத்தர் தரும், அது ஐயாயிரரூவா வச்சுங்க, வீட்டில் சாப்பாடு ஏற்பாடு பொங்கி இங்கே சாப்பிடுன்னு சொல்லிட்டு மீனவர் கூட்டுருச்சாங்க எந்தெந்த மாவட்டத்தில் புயல் பாதிக்குதோ அந்தந்த மாவட்டத்தில் கொடுப்போம். ஆனால் ஒரு ரூபா கூட இந்த மாண்டேஸ் புயல் வந்து சங்கத்துக்கும் கூட்டுரு சங்கத்துக்கும் கொடுக்கல, மூழ்கின படகுகளும் கொடுக்கல. இப்படி வந்து ஒரு விடியாத திமுக அரசு எல்லா மீனவர்களும் வந்து அண்ணா திமுக ஓட்டு போடுவாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலே பாசம், அம்மா மேலே பாசன்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை பழித்து வஞ்சிக்கின்ற ஒரு செயலைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி கூட சுனாமிக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்துகிறாங்க. இங்கே இப்போ நம்ம கட்சி சார்பில் பண்ணுறது எவ்வளோ கூட்டம் பாருங்க, 2,000 பேர் 3,000 பேர் வந்திருக்காங்க. அதே டிஎம்கே வந்துட்டு ஏதோ திருடம் வந்து ஓடுற மாதிரி ஓட்டானுங்க, நாம் கவர்ச்சி ஒரு 50 பேர் தான் வந்தானுங்க, டக்குனு மாலை போட்டாலும் ஓட்டானுங்க எல்லாம். அதை மாதிரி வந்து மக்களை வந்து சந்திக்க தைரியம் இல்லை, மீனவர்கள் சந்திக்க தைரியம் இல்லை. ஏன் இந்த மாதிரி நின்று பேச வேண்டியதானே பேசலை, வந்தாங்க பூ போட்டாங்க ஓடிட்டாங்க, கடமைக்கினாலும் ஒப்புக்கினாலும். அவர் டிபார்ட்மெண்ட்டே ஒன்றும் தெரியாது, அவர் ஒரு பெரிய வியாபாரி. அவர் வியாபாரி போய் எப்படி போட்டால் நலத்துறையில் போட்டால் எப்படி வந்து நலத்தை பார்ப்பார், அவர் பணக்கணக்கு தான் பார்ப்பார் அவர். அதனால் பணக்கணக்கு தான் பார்க்குற ஒரு வியாபாரி இருக்கிற ஒழிய மக்களுடைய மீனவருடைய மனக்கணக்கை அறிந்து அதன் அடிப்படையில் வந்து செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. இதுவரையில் பார்த்தீங்கன்னா இப்போ புயல் பாதித்த பகுதிக்கு அவர் பார்த்ததாகவே இல்லை. எல்லா கிராமம் இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்தோம், அதே போல் மகாலிபுரத்துலேருந்து எல்லா கிராமத்துக்கும் சட்ராஸ்லேருந்து புதுப்பட்டினத்துலேருந்து அப்புறம் கொக்கிலிமேடுலேருந்து அது பிறகு வந்து கடலூர் ஆலிக்குப்பம், கடலூர் பெரிய குப்பம், பெரிய குப்பம், சின்ன குப்பம், எல்லா குப்பத்துக்கும் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 30 கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன் நான் நேரடியாகவே போய். ஆனால் ஒரு கிராமத்துக்காக போயிருப்பாங்களே அவங்க போல. அதனால் ஒரு செயல்பாடு இல்லாத கவலை இல்லை அவங்களுக்கெல்லாம், மக்களை பற்றி கவலைப்பட்ட தானே. எது வேணால் திட்டிட்டு போட்டோம், எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம். எங்களுக்கு வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அதில் மட்டும் புரியாருங்க, அதில் மட்டும் வாங்கிக்கிங்க காசை, அதில் தான் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கவங்களே. மீனவ மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அந்த எண்ணோட கொஞ்சம் கூட கிடையாது. இதுதான் வந்து மீனோட துறையாக இருந்தாலும் சரி, அந்த அமைச்சராக இருந்தாலும் வேறு எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து நடக்கிற விஷயம். மக்கள் நல பணிகள் நடப்பது கிடையாது. அதாவது அவரே டம்மி, அப்புறம் எப்படி பின்ன டம்மிக்கு டம்மி தானே ஞாபகம் வரும். அதனால் அவர் டம்மி பீஸ், இப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஒரிஜினல் பீஸ் கிடையாது, அதனால் டூப்ளிகேட் பீஸ், டம்மி பீஸ். இந்த டம்மி வந்து போய் நோட்டீஸை போயிடலாம், நோட்டீஸ் வந்து லீகலாக கொடுத்துருக்கோம், என்ன கொடி யூஸ் பண்ணக்கூடாது, அதே போல் வந்து லெட்டர் பேட் யூஸ் பண்ணக்கூடாது, அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி வந்து கொடுத்தா அதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே, அதுக்கு என்ன டம்மின் பீஸ் சொல்கிறது. அதனால் இது டம்மி பீஸு பார்க்குறதுலாம் டம்மியாக தான் தெரியுது. சார், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, எடப்பாடி அவர்களை நம்ம பார்த்ததே கிடையாது. கட்சியோட நம்பிக்கைக்குரிய தலைவராக ஓபிஎஸ் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூறியது நீங்கள் எப்படி பார்க்கலாம்? இல்லை அதுதான் நானே அண்ணனை பொறுத்தவரை வந்து நிறைய வந்து மதிப்பு வச்சுருக்கேன் நான், அதனால தான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறதில்ல எப்போதுமே நான். ஏன்னா அந்த சீனியாரிட்டி மதிப்பு விடுது. அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து அவர் அடையாளம் காட்டுச்சு. கட்சி யார் அடையாளம் காட்டல முதல்ல? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டலைன்னா, அண்ணா திமுக அடையாளம் காட்டலைன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் யாருன்னே தெரியாது. பண்ருட்டி ராமச்சந்திரன் யாரோ தெரியுமா? அவர் தான் அடையாளம் காட்டினார். அவர் அடையாளம் காட்டிட்டு டிஎம்கே பிரிவில் மினிஸ்டர் இருந்தார், டிஎம்கே பிரிவில் மினிஸ்டர் இருந்தால் கூட அதுக்கு பிறகு ஏடிஎம்கே வந்து 72 கட்சி ஆரம்பித்தபோது தலைவர்கிட்ட வந்து அமைச்சராக தொடர்ந்து இருக்கார். அவர் திமுகவிலேயே வந்து அங்கேயே வில்லங்கம் பண்ணதுனால கருணாநிதியே பிடிக்காம தூக்கி போட்டார். அவர் டிரான்ஸ்போர்ட்லேருந்து மாற்றினார், இது வரலாறு, இது டிரான்ஸ்போர்ட்லேருந்து மாற்றினார். இது சரி, அவர் அங்கே மாற்றினார் சரி, அங்கே இப்போ ஏடிஎம்கேலேருந்துட்டு அதுக்கப்புறம் பிஎம்கே போனார், அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தேமுதிக போனார், இப்படி எல்லா கட்சிக்கும் போனார். ஆனால் ஆரம்ப காலத்தில் திமுகவில் இருக்கும்போது தெரியல உங்களுடைய வரலாறு, ஆனால் அண்ணா திமுக தான் உங்களை முழுமையாக உலகத்துக்கு அடையாளம் காட்டுது. இன்றைக்கி நான் வந்து விசுவாசம் இருக்கேன்னா என்னை அடையாளம் காட்டியது. இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, இன்றைக்கி வந்து என்னோடய உடம்புல ஓடுற ரத்தத்துலேருந்து, என்னோடய உடம்புல ஒரு உப்புலேருந்து எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்,
இது சாவுற வரையில் நான் அப்படி தான் இருப்பேன் நான். அதனால் எனக்கு அந்த உணர்வு இருக்குது. அது மாதிரி தான் அண்ணனும் இருக்கணும். ஆனால் அப்படி அடையாளம் காட்டுன அண்ணா திமுகவை இப்போ போய் சொல்கிறாரு அவர் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாதுன்னா அப்போ யாருடைய பி டீமாக பண்ணிட்டு இருக்காரு? திமுகவுடைய பி டீமாக இருக்காரு. திமுகவுக்கு வேலை செய்கிறாரு தான் நான் எடுத்துக்க முடியும். நான் இது வந்து ஒரு வருத்தத்தோடு அண்ணனுக்கு சொல்கிறேன், கேட்பார் இதை கண்டிப்பாக. அது மாதிரி தயவுசெய்து சொல்லாதீங்க, ஏன்னா நமக்குன்னு ஒரு கான்செப்ட் மனசாட்சி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து திமுக பி டீமாக இருங்க, ஓபிஎஸ்ஸோட ஊதுகுழல்லாம் இருங்க, ஆனால் உங்களை வளர்த்த இயக்கத்தை நீங்கள் சிறுமைப்படுத்துகின்ற அந்த வேலையை தயவுசெய்து செய்ய வேணாம். அதுதான் வந்து எங்களுடைய முழுமையான வேண்டுகோள். அது அதனால் உங்களை வளர்த்த இயக்கம் அது, அது தலைவருக்கும் அம்மாவுக்கும் செய்கிற துரோகம் அது. அதனால் அரசியல் பொறுத்தவரையில் வந்து விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் வளர்த்த இயக்கத்தையே போய் துரோகம் செய்கிறது, வளர்த்த இயக்கத்தையே போய் விமர்சனம் பண்ணுறதுன்றது யாராலும் நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால் அவருடைய கருத்தை பொறுத்தவரை வந்து அவர் எல்லா கட்சியிலையும் கருத்தை சொல்லிட்டு அதோட போயிட்டுறவர் தான். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். வடிகட்டின பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்னா அதுவே முடிஞ்சு போச்சு. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது, சசிகலாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து கட்சிக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, சம்பந்தம் இல்லை. அதனால் அவங்கள பொறுத்தவரை என்ன இப்போ நான் கட்சி எல்லாம் ஒற்றுமையாக எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க எடப்பாடி தலைமையில், எந்த பிரச்சனையும் இல்லையா இன்றைக்கி? அதனால் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க வடிகட்டின பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யே உருவான ஒரு உருவம்னா அது திரும்ப சசிகலா தான். சார், கடந்த ஆட்சியில் 2500 இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. போய் என்ன போயிட்டுருக்கு, அவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, 5000 ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் வந்ததா இல்லையா சோசியல் மீடியாவில்? ஏன் இப்போ ஆட்சியில் வந்திருக்கு, 5000 ரூபா கொடுக்க வேண்டியது தானே, 5000 ரூபா கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபா கூட என்னென்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் காடு வந்து விற்க சம்பாதிக்கல, எல்லா 2 கோடி குடும்பங்களுக்கு நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்தோம். வெள்ளைக்காடா எடுத்துக்கோ, பச்சைக்காடா எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன காடுப்பா, இல்லை காவல்துறை கூட போலீஸ் கார்டு கூட வாங்கினாங்க, போலீஸ் கார்டு கூட காக்கி கார்டு அந்த கார்டும் வாங்கினாங்க. அந்த மாதிரி எல்லா கார்டுக்கும் பாரபட்சம் இல்லாமல் பொங்கல் விழா அவங்கள பொறுத்தவரையில் வந்து சந்தோஷமாக கொண்டாட்டோம். அப்படின்ற அடிப்படையில் வந்து பாரபட்சம் இல்லாமல் 2 கோடி குடும்பங்கள் கொடுத்தோம். இப்போ இதான் கொடுக்குறதே 1000 ரூபா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு இருக்குது, இந்த கார்டுக்கு இல்லை, கரும்பு இல்லை. ஒருத்தர் இருக்கார், யார், ஏவா வெயில் ஒரு அமைச்சர், அவருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எப்படியெல்லாம் வந்து ஒரு நிர்வாகத்தை நடத்த தெரியாத, ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கி ஆண்டுட்டுருக்குன்றதுக்கு அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலமே போதும். அரசாங்கம் என்ன பண்ணுது, அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கா? ஒரு பொருளை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதல் பண்ணுதுன்னா அந்த பொருளை வந்து இது சரியா இது அப்படி இருந்தால் வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம். அவரே சொல்கிறாரு, என்னப்பா போ, வெள்ளம் கொடுத்தா உருகிய வெள்ளன்றீங்க, மிளகு கொடுத்தா பூச்சின்றீங்க, கரும்பு இதோ அதாவது அதுக்கு வராதுக்க, இல்லை அது கரும்பு கத்து தோறம்பா, இரும்பு மணி தான் கரும்பு கத்து தோறேன் ரொனால்டு. மிளகு கொடுத்தா குறைன்றீங்க, அரிசி கொடுத்தா குறைன்றீங்க, சக்கரை கொடுத்தா குறைன்றீங்க, புளி கொடுத்தா குறைங்கன்றீங்க, புளியில் பள்ளி இருக்குன்றீங்க, பள்ளி இருந்தது பள்ளியே சொல்கிறாங்க. உருகின வெள்ளத்தை உருகின வெள்ளம் தான் சொல்ல முடியும். மிளகு வந்து பப்பாளி விதையை சேர்த்து கொடுத்தாங்க, அது என்ன சொல்ல முடியும், பப்பாளி விதை தான் சொல்ல முடியாது, மாற்றி சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, நிர்வாகம் இருக்குது, ஸ்ட்ரீம்லைன் பண்ணி உரிய கம்பெனிக்கு முறையாக கொடுத்து எல்லா லெவலையும் செக் மெஷர் வச்சு மக்களுக்கு போனால் ஏன் மக்கள் குறை சொல்லப்படுறாங்க? எங்கள் ஆட்சியில் இப்போ தலைவர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து எல்லா காலத்துலையும் தான் கொடுத்தோம். ஒரு உரிய வெள்ளம் கொடுத்தோமா, இல்லை பப்பாளி பழம் வெள்ளம் கொடுத்தோமா, இல்லை வந்து இது பூச்சி அடித்த வந்து பச்சரிசி கொடுத்தோமா, இல்லை திம்மத்தொண்டு கரும்பு கொடுத்தோமா, ஒரு ஒரு பெரிய கரும்பு தானே கொடுத்தோம்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு திறமை இல்லைன்றத அரசுக்கு, ஒரு நிர்வாக அனுபவம் இல்லைன்ற அரசுக்கு முழுமையான ஒப்புதல் வாக்கு மூலமாக தான் திரு ஏவா வேலினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. வெக்கம் இதை விட வந்து ஒரு வெக்கம், இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கவர்மெண்ட் மிஷினரியை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்து மக்களுக்கு கொடுக்குறதுக்கு லாக்கி இல்லைன்றது அவரே ஒத்துக்கிறார். அதை தான் நான் வந்து சொல்ல முடியும். ஆனால் இப்போ கரும்பு பொறுத்தவரை எவ்வளோ விவசாயிகள் அவங்கெல்லாம் நம்பி பயிரிட்டாங்க, அந்த விவசாயிகள் இன்றைக்கி என்ன, இன்றைக்கி பாவம் எங்கே கொண்டு போய் வந்து கரும்பு போய் கொட்டுவாங்க?
கரும்பு எங்கே போய் கொட்டுவாங்க எங்கே சொல்லுங்கள் அவ்வளோ அளவுக்கு விளை விளைச்சல் பண்ணிவிட்டு இப்போ கரும்பு வந்து இன்றைக்கி வந்து விற்க முடியாமல் இருக்காங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு கரும்பு வந்து இன்றைக்கி அவங்க கூட இருக்க தோழமை கட்சி அவங்களே இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காங்க. எப்படியோ வாய் திறந்துட்டாங்க, ரொம்ப பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் வாய் திறக்கிறேன். இப்போ இதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கரும்பு கொஞ்சம் வாங்கிக்கிங்கப்பா கவர்மெண்ட்டு சார் அப்படின்னு அது ரொம்ப இறக்கமாக சொல்கிறாங்க. ஏன் சத்தமாக சொல்ல முடியாது, இந்த மாதிரி சத்தமாக சொல்ல மாட்டாங்க, சத்தமாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து கரும்பு வந்து கொள்முதல் பண்ணோம், விவசாயிகள்லாம் ஏமாற்றத்தில் இருக்காங்க, வஞ்சிக்காதீங்க அப்படின்னு தோழமை கட்சி சொல்லியிருக்கு, எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, எல்லாம் ஊர் ஊராக போய் சொல்லியிருக்கிறோம். கரும்பு தயவுசெய்து, கரும்பு இல்லாத பொங்கல் உண்டா சொல்லுங்கள், கரும்பு இல்லாத பொங்கல் உண்டா? கரும்பு இல்லாத அந்த பொங்கலுக்கே வந்து கரும்பு தான், இல்லை பல்லு இருக்கிறவங்க எல்லாம் கரும்பு கிடைப்பாங்க. எனக்கு 32 பல்லு இருந்ததுனால எனக்கு பிடிச்சிருந்தாங்க, அது ஏவா வேலைக்கு பல்லு இருக்கா இல்லையான்னு தெரியல, அதனால் கரும்பு வேணான்ட்டு. அதனால் கரும்பை பொறுத்தவரை எல்லோருக்குமே வந்து விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்து அது ரேஷன் கடை மூலமாக பொங்கலுக்கு அளிக்கணும் அப்படின்றது விவசாயியுடைய கோரிக்கை. அன்னைக்கு இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை, அந்த நடப்படை ஏற்க அறிக்கை விட்டுருக்காரு. அதை வந்து எக்காரணம் கொண்டு வந்து கரும்பு கொள்முதல் செய்யாவிட்டால் அது விவசாயிகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். ஒரே வரியில சொல்லணும்னா என்ன, அதாவது யானை பசிக்கு சோளப்பொறி, யானை பசி சோளப்பொறி எதிர்பார்த்தது அவ்வளோ இல்லையா, ஏதோ ஆக மொத்தத்தில் சோழப்பொறி மாதிரி போட்டாங்க. சார் முதல்வர் வாட்சி, சபரீசன் வாட்சி, உதயநிதி வாட்சி சொன்னீங்க. இப்போ வந்து 91 ஜெயக்குமார் சம்பாதிச்ச சொத்து விவகாரத்தை சொல்லுவாரான்னு சேகர் பாபு வந்து எந்தெல்லாம் கிளீனாக அஃபிடவிட்லேயும் இருக்கேன், நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறது, எல்லாம் தாராளமாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இது கூட நான் அன்றைக்கி என்ன சொன்னேன், அதாவது ஷர்ட் வந்து 1000 ரூபா, அது வந்து ஒரு தடவை போடுறது கிடையாது, ஒரு தடவை போடுறது கிடையாது, அது வந்து நிறைய தடவை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அது தோசை தோசை தான் போட முடியாது. அதே போல் வேட்டி தோசை தோசை தான் போட முடியாது, அது 1000 ரூபா. பாட்டா செருப்பு தான் போடுறேன் நான், ஒரு 25000 ரூபா 1 லட்சம் ஷூவாக போடுறேன் ஸ்டாலின் மாதிரி. என் செருப்பை பாருங்கள், இந்த செருப்பை போட்டு தான், இந்த செருப்பை போட்டு தான் லண்டனுக்கே போனேன் நான். பாட்டா செருப்பை போட்டு 299 ரூபா 99 காசு இப்போ இப்போ அதான் போட்டுட்டு இருக்காது, என் காலுக்கே அழகு பாட்டா தான். உங்க கேள்வியே தப்பு, ஒன்றுபட்ட அதிமுக தான் இப்போ நாங்க இல்லையா, எல்லாம் வந்து எடப்பாடியார் தலைமையில் கிழக்கிழகத்துலேருந்து தலைமை கல்வி நிர்வாகிக்கு வர, மாவட்ட செயலர்லேருந்து அமைப்பு செயலர்லேருந்து, அதே போல் எல்லாமே ஒன்றுபட்ட அதிமுகவை இன்றைக்கி தலைவர் அம்மா அந்த வழியில் இன்றைக்கி கொண்டு போய்ட்டுருக்கு இன்றைக்கி. அதனால் அந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லை. உங்களை தனியாக போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.